विशेष पूजा पड़े उड़ने इवन के रूपये सरिया रुम सोषम आंजन कृपन नहीं उद्योग अड़ियाड़ों उन पड़ी मृत கர்நாடக சுத்தத்துக்கும் ஊரை ஏமாத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்குது வீட்டுல காப்படி அரிசிக்கு வெளியே தானா ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற அப்புறம் நீ தானே அவருக்கு வாங்கி கட்டிக்கிற ஆமாண்டி பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும் ஏண்டி என் வயிற்றுல கலத்துற பையன் படிச்சு பட்டம் பெற போறான் அவனை போய் வழி அனுப்புறது இல்லாம வரட்டு ஆத்திரம் மாத்திரம் குறைச்சல் இல்ல பொம்பளைங்க வாயில இருந்து இவ்வளவு ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது ஒட்டுக்க மாட்டேன் வரட்டு வரட்டு அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருந்துட்டு எனக்கு என்னடி அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுகிட்டு நீங்க சொல்றியா ருஸ்தும் சிங்கம் ரோசஸ்தான் பழுவி இருக்குடி கையில தொழில் இருக்குடி இந்த மாதிரியா உன் தொழில பத்தி வெளியில சொன்னாங்க வெக்கக்கேடு என்னமோ உன் தங்கச்சி கோமதியம்மா நம்ம குலதெய்வம் மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நந்தி கேட்ட தனமா பேசுற ஆமாப்பா இந்த பிழப்பு பிழைக்கிறத விட எங்கேயாவது விறகு பிழந்து பிழைக்கலாம் நீ அம்மாவளா நீ அம்மாவளான்னு கேக்குறேன் वयसुपत् अमेरिका मनुष्य ऊसी व्यापार ऐमाली तनियावे वा இந்த வீட்டுக்கு மாப்பிளையாவ நான் சம்பந்தி ஆவறேன் அப்புறம் உங்களை கவனிக்கிறேன் கர்மம் கர்மம் மரதாய் வரம்மா டேய் உன் பையன் படிப்புக்கு மரியாதை கொடுறா நானும் படிச்சவனாயா என் படிப்புக்கு மரியாதை கொடுக்க படிக்கலையா அட போடா துண்டு பீடி போய் போயா யாரு நகர்லயே வளர்ந்து கொழு கொழு கொழுமா வர போடா என்னயா என்னமோ நீ பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி உனக்கு தினம் சோறு தூக்கிட்டு வர ஒரு ஆளு வேறயா पणमेंडा பார் பண என்னென்ன செய்து பார் அரைச்சிட்டு இருக்கு அங்க ரசமாக இறக்குது எல்லாம் பொது நல்ல வேலையில இறங்கி இருக்கறேன்டி நான் எங்க இருந்து இந்த யாமாளி பாத்தீங்களா வாங்கிட்ட வந்து சிக்கனாங்களா எக்கடை கட்டு தொலை
யார அத்தை ஏமாறின்னு சொல்லிட்டு போறாங்க. உன்னதான் ரூபாய் 1000 ரூபாய் இருக்கு. அவ்வளவுதான் இங்க இருக்கு பணம். பெங்களூர் இருக்கு. அது சரி, நீ கையெழுத்து மட்டும் போடுற, நான் கணக்கெல்லாம் பாத்துக்கிறேன். இப்பவே போட்டு வந்துட்டுமா போறதுக்கு? இல்ல சார், நம்பர் நளினி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தை வச்சு பண்ணணும்னு ஐடியா பண்ணிருந்தேன். நளினி கல்யாணம் ஏன்னா எங்க அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நர்சு பொண்ண காதலிச்சுட்டாரு. அவத்தான் கல்யாணம் பண்ணிக்கவேன் ஐயா கிட்ட சொன்னாரு. ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அப்படியே என்ன செய்ய சொல்ற? நாங்க அந்த கல்யாணத்துல கலந்துக்கல. ஏன்னா நளினி மனசு சரி இல்லாம இருக்கும் போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்தை போவானேன்னு நின்னுட்டோம். இன்னமும் அந்த கல்யாண சோறு நமக்கு கொடுப்பன இல்ல. நம்ம கல்யாணமும் நடக்கல. எப்படி நடக்கும்? மயிலிதான் எனக்குன்னு தலையிலேயே எழுதியிருக்கே. அனாத பயலுக்கு ஆசைய பாரு ஆசைய. அடே அடே அடே, நானாதா அனாதே? அப்படின்னா எங்க ரவி அண்ணன் தான்டா அனாதே? டேய், எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப பாரமெல்லாம் எங்க பெரியய்யா தலையில வந்து விழுந்துதுரா. என்ன வளர்த்தார் எங்க ரவி அண்ணனை? வளர்த்தார் மச்சான் சேகரை வளர்த்தாரா? அடே, எங்களெல்லாம் மனுஷனா ஆக்கணும்னு அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலடா. இன்னைக்கு சன்னியாசா இருக்காரா? அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ஐசிஎஸ் படிக்க வேண்டியனா அரிச்சபடியில நிறுத்தி விட்டா. என்னடா கதை சொல்ற? இந்த தேவாங்க கிட்ட மோதினா மூலிகைய மூக்கில காட்டி கொள்ளுவேன்டா. நிறுத்துங்க, என்ன ஆள் அதை வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? இருங்க இருங்க, எங்க அப்பா வர சொல்லு. அப்படி சொல்லு, உங்க அப்பா வந்து நாலு எருமை குத்து குத்தினா தான் அவனுக்கு புத்தி வரும். அடே மதிகட்டலேக்கா, அவர் எங்க மாமனார்ரா. டேய், அவர் என்னுடைய குருநாதர்ரா. நம்ம கைவசம் தாண்டா இருக்காரு. ஆமா, அவரை கண்டா தான் உங்க குடும்பத்துக்கே பிடிக்காது, பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ? அது எங்க லைலாரா? முதல்ல முகத்தை மாத்த, அப்புறம் காதலை பத்தி பேசலாம். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் பேசிக்கிறேன். நாலு மந்தி வளர்க்கறேன்னா எங்கிட்ட வந்து பாருங்க. உங்ககிட்ட சொல்றேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு இந்த குரங்கு சேஷ்டம் மாறணும். அதுக்காக எங்க அப்பா கொடுத்த லேகத்தை சாப்பிடணும். அப்பதான் நான் உங்களுக்கு இல்ல, நான் அந்த தேவாங்குக்கு. ஐயோ ஐயோ, உங்க அப்பா கொடுக்கற லேகத்தை முழுங்கறேன். உங்க அப்பா சொல்றத கேக்குறேன். என்னங்க மேல தாளாதீங்க, ஓடு புதுசா போட்டிருக்கு, வந்த வழிய ஓடுங்க. குரங்குக்கு லேக்கியம் கொடுத்து ஏதாவது இந்த குணம் கொஞ்சம் மாறி இருக்கா? ஒரு டப்பா லேகியத்தை காலி பண்ணிருக்கு, குதிக்குது, ரெண்டுதான் செய்யுது. இந்த குரங்கு என்னடா குர்ன்னு குதிக்காம கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்க? கொடுக்காத, இனிமே குரங்க மாதிரி சில மனுஷனுங்க இருக்காங்கடா, அவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணு. இப்ப தேவாங்க மாதிரி மனுஷன் இல்லையா? அது மாதிரி குரங்கு மாதிரி எவன் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கொண்டாந்து இலக்கியத்தை கூட. எங்க மாமா குரங்கு மாதிரி மனுஷனா தேட முடியும்? வந்துட்டாண்டா, நம்ம செட்லயே ஒரு ஜெப்பி இருக்குடா. என்னடா இவனுக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். வந்துட்டியா மாமா? வந்துட்டேன். உங்க கால்ல உணர்ந்து சரண் அடைஞ்சிட்டேன். சரண் கிடைக்க போறான். இடுப்புல ஒரு கைத்த போட்டு வைக்கிறனுக்கு. எப்படிடா நீ அந்த சாமியாருக்கு சென்று தப்பு வச்சுட்டே? மாமா, மயில் வாகனம் சொன்னிச்சு, நீ பாதி குரங்கா இருக்க, எங்க ஐயா கிட்ட போ, லேகியத்தை வாங்கி தின்னு அவருடைய உபதேசத்தை கேளுன்னு சொன்னிச்சு. அதான் உடையாந்த மாமா. அப்போ நம்ம சிசி என்ன ஆகிட்டே? ஆனா ஊர் ரூட் வேற, நம்ம ரூட் வேற. எனக்கு எக்கச்சக்கமா சிசினுங்க இருக்கிறானுங்க. அவனுங்க மாதிரி உனக்கு குருபக்தி இருக்கான்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன். நான் அவுத்து போட்ட துணி எல்லாம் துவைச்சு போடுப்போ. சரி மாமா. அடே லேக்கா, எங்கடா மாமா வேஷ்டி சட்டையெல்லாம் எங்க இருக்கு? காத்து அடிச்சு வெளுத்து போடுறேன். என்ன மாமா இது? அவனும் எங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் எங்கதி? நீ கவலைப்படாதடா, நீதான்டா நம்ம மாப்பிள. பணத்தை நிறைய கொண்டா மெட்ராஸுக்கு இன்னைக்கு புறப்படுவோம். அங்க போய் லேக்கியத்துக்கு வேண்டிய வாசன சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். வா. சரி வா. கோமதி அம்மாளுடைய அண்ணன் டாக்டர் சேகர் அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லல, அவனுடைய ஃபாதர். நீ கட்டிக்கிட்ட நரிசு பொண்ணு இதுதானே? நீ என்ன ஒரு வகையில நான் பாராட்டுறப்பா. டாக்டரா இருக்கவங்க நரிசு தான் கட்டிக்கணும், இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும்.
ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டி கொடு, அப்பதான் தொழில் வளரும். ஆமா அது யாரு? தெரியாது இந்த பய பேச்ச கேட்டுட்டு உங்கப்பா சேர்த்து வச்சிருக்க கூடிய பணத்தை பஞ்சா பறக்க விட நீ இல்ல பாரு பாரு கடைசியும் உனக்கு பட்டைய நாமத்தை சாத்த போற பாத்துக்கோ. நாம ஞாபகம் வந்துச்சு, உனக்கும் தம்பிக்கும் அந்த ரவி பைய பட்டைய நாமத்தை சாத்திட்டு போயிட்டான மறந்துட்டியா? எம்மாவன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணலாம் பாத்தீங்களே, முடியுமா? பண்ண விடுவனா? சும்மா வெட்டு வெட்டு உன் கரிலா கோயில் என்னமோ கலகலன் இருந்த வீடு இருந்து போச்சடா. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏ சஞ்சீவி, நீ வர போறியல்லடா. ஐயா ஐயா வந்து மாற மயில வேணா உனக்கு? மாமா மயில் தான் வேணும். போடு தோப்பு கரணம் ஒண்ணு போதும் போடுமடா போதும் போதும். ஏ சஞ்சீவி ஏ தேவாங்க, இந்த பய வார்த்தையை கேட்டுட்டீங்க, உங்க ரெண்டு பேரும் நடுரோட்டில் நிக்க வைப்பான். ஆமா இந்த ஆள நம்பினா முச்சந்தில ஜாலரா போட விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா கோச்சுக்காதீங்க, அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. நம்மள முத முத பட்டணத்துக்கு கூட்டு போய் கையில இருந்த பச்சை நோட்டு எல்லாம் பறக்க விட்டு தலையில துண்ட போட்டு இப்படி கூட்டு வந்துட்டியோட? சும்மா வாடா, உலக புகழ் அடையிறது பணம் தூக்கி விட்டாதான் பப்ளிசிட்டி ஆகும். நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கடா. உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு என்ன தெரியாது? ஒன்னா சொல்றேன், அப்புறம் பேசவும் தெரிஞ்சு. மாமா நீங்கதான் காப்பாத்தணும். மாமா என்னையும் நீங்கதான் காப்பாத்தணும். சிவனேசா மத விட்டு எனக்கு சும்மா உள்ளியாடா. சிவனேசா நீங்க ஏன் தெரியுதான் இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா?
ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன் பெரியய்யா நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சு அடிக்க வேண்டாமா ரெண்டு குழந்தை குட்டிய பெக்க வேண்டாமா உங்ககிட்ட நான் சாமி வாங்க இருந்தா போடுமா யாராவது நான் சாமியாரா இருந்து யாரு கெனடா கெடுதல் செஞ்சேன் கோடியா போயிட்டேன் ஒன்னே மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் ஆங்கநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மாதவரை இருச்சிக்கு மாடா உடச்சு ஓடா தேஞ்சு போயிடுச்சுடா டே பொண்ண பார்த்தா அசோகபுர தீதமா இருக்கடா டே புள்ள பூச்சி பயல நண்டத்துலக்கா கவலைப்படாதீங்க பெரிய ஐயா காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் ஏன் நம்ம அர்ஜுனே அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல சுபக்கரைக்காக தவம் கிடைக்கலையா ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலையாவில்லை இருபத்தி நாலு மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா டே இந்த பைய கட்ட அயோக்கியம் தான் மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்ன சாகடிப்பான்டா ஐயோ இருமமாடா தெரியும் பெரியய்யா இவங்களை நான் அவங்கதான் வச்சிருக்கேன் பெரியய்யா எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை என் பேரழகி கிளியும் பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உழுந்துடுறேன் பெரியா இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா நான் வந்துடுறேன் ராமாயணம் படிக்க போங்க பிள்ளை பசங்க வர்றானுங்க பெரியய்யா எனமை குத்து குத்துவான் வயசான காலத்துல போங்க போக்காதீங்க போங்க இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு ஐயோ நாளைக்கு பேசலாம் போங்க போங்க ஓடி போங்க சாலி பசங்க கல்லா கட்டையில அடிப்பா ஓடுங்க நினைக்காத உனக்கு பாதகமா போக மாட்டேன் எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான் பாத்தியாமா எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல பழகறதா இங்க பாசமெல்லாம் அங்க பண்ணிப்பய பண்ணிப்பய அடே லேக்கா போடாதே காக்கா மாமா திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறான் மாமா எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு அதே சஞ்சீவி பயல சமயம் சரியில்லடா நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டார் நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன் மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா அண்ணக்காவுடைய பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கற பயன் என்ன பாத்தியா ஐயோ என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிறோம் அது ஒடிஞ்சது மாமலையெல்லாம் பச்சளைய அரைச்சு குவிச்சிருக்கேன் மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சன மாமா லேங்கிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டினா மாமா அதே ஒட்டட கொம்புடி சும்மா இருறா லேக்காவ வாயில அடைச்சு போடுவேன் பேசாம இருறா பொறிக்கடலை ஐயோ துக்கம் தாங்களே சமாளிடா சமாளிச்சுக்கோ சமாளிச்சுக்கோ மாமா குடும்பத்துல காவேரி வெள்ளம் பூந்துடுச்சு அணை போட வாடான ஐயா கூப்பிடுறாரு மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான் எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம் நான் உடனே வீட்டுக்கு போகணும் மாமா மயில் வாகனத்தை பத்தி கல்யாண தேதி சொல்றேன்னு சொன்னியே சொல்ல மாட்டேங்கிறியே உன் வீட்டுல சாணி அல்லே சவுதி அல்லே குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு என்ன சொல்ற அதெல்லாம் நீ மாதிரி என்னடா பிரயோஜனம் என் மனம் மாறணும் கொண்டா நாஸ்தா சாப்பிடணும் இருக்கிறோம் போயண்டா இல்லடா அலந்து போறேன் ஆமாண்ணா மாமனார் வசிய லேகியோ மாமா இன்னமே எனக்கு நீ ஆமா மாருதி அப்பா என்ன நீ மறக்கலடா மாமாவுக்கு மருந்த கொடுத்து மழை வலையில தள்ளி வச்சிருந்தேன் மதியால வெல்றேன் மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன் மாமனாறு வசியலே வேலை செய்ய மருந்து மாய மருந்து சத்து Thank you.
ராமனாரிய காலடியே. அதே மாமா, சாத்து ஒரு மிளகாயிலே சட்னி செஞ்சு ராசிபுரம் நெய்ய ஊத்தி தஞ்சாவூர் குருவரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இப்படி வாருமே, ஏன் லேக்கா வந்து இப்ப நம்ம எதுக்காக இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கணும்? ஏன் நம்ம ரெண்டு பேருமே துறவரம் உண்டு கொள்வோமே? மாமா, கிட்டாதாயின் வெட்டணமரம் சொல்லிருக்கு, அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா, இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமா, மாமாவுக்கு நூறு வாய தட்டி போடுவேன். மாமா, இன்னமே என் காலடியிலே மயில் வாகனம் என் கைக்குள்ளடா, தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடு. நான் போனுமா? ஐயோ, உங்க பையனே திண்ணிட்டு வந்து இப்படி அழகான பாம்பாட்டி வாங்கி. அப்பா, நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா, ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது. பொண்ண கொண்டு சொல்றேன், பசிக்குது. பொண்ணு தீவிர போறா, சும்மா வரும். செல்லத்துறைக்கு நல்ல கேட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாங்க. எங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க. அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டா தெரியுமா? மருதாயி, குழந்தை எப்படி கூட்டிட்டு போய் அப்படி கொண்டாந்து மனையில உட்கார மச்சா? மாறுகளே சாமியார் மச்சா, இப்பனா உங்ககிட்ட பச்ச மாதிரி ஆயிட்டேன். இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? இப்படி கேட்கறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்த்து இரு 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா? மாப்பிள்ளையா தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க. அவ்வளவுதான் சாமியார். ஒண்ணு கண்ணே கண்ணின்னு இருந்துச்சு, அது இன்னையோட என்ன விட்டு கயந்துகிட்டு ஓடுது. கல்யாண வீட்டுல என்ன அலாரி போகும்? குடு பொன்னார் மேனியனே அரே தும் தோலை அதை கதைத்து பொன்னா. மாமா, வேதாந்தம் பாடுற அளவுக்கு உனக்கு நிவேதம் தனக்கு ஏறி போச்சா? ஐயோ மாமா, மாமா இல்லையா? என்ன குழந்த மாதிரியும் கடிச்சியா? என் மாப்பிள்ள ராமதூதம் வர்றதுக்குள்ள வெளியே ஓடு. என்னப்பன்,
சும்மா காபி சாப்பிடுறேன் அம்மா என்னது இவ்வளவு மருந்த சொல்லிவிட்டு இப்படி சாங்கிட்டார மருந்து வேலை செய்யலையா பசியத்துக்கு முறிவுக்கும் உள்ள சண்டை நடக்குது பசிய சாவுது ஏ சஞ்சீவி இந்த சேலாங்க வீட்டுல அவன் வேலை நடக்கும் மாமாவை மாத்தி அனுப்புறேன் பாரு மாமா மாறிட்டாரு மாமா மாறிட்டாரு பழைய புத்தி வந்துருச்சு மாமாவுக்கு அம்மா வாங்கலாமணி வைத்தல் கொடுக்கலாமா இப்ப தாவ சிஸ்டர் கிட்ட பிரம்ம ரிஷி பட்ட வாங்கின மாதிரி இருக்கு மாமா மாமா லேகத்தை சாப்பிட்டு புத்தி மாறி உன் கண்ணு போல இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டிப்பிட்ட மாமா மாமா வலது கால எடுத்து வச்சோம் நானும் வலது கால வச்சே வர்றேன் அப்பா அம்மா சொன்னா கேட்கிறாளா புரத வண்டி வைக்கிறேன்னா குதிச்சா போட்ட கார் வைக்கிறேன்னா முறைச்சா வேறு நட போட்டு வந்தது பொறுப்பாரம் பொறிஞ்சு போச்சு என்ன மாமா என்ன நிக்கிறேன் மருமகம் வந்திருக்க மரியாதை கொடு கோழி அடிக்க சொல்லு வெந்நீர் போட சொல்லு எல்லாம் தயார் பாத்தி அவருடைய மரியாதைய வாமா பெட்டியில சாமான்லாம் எடுக்கலாவா என்ன வீடி வீடிய விட்டுருந்திய ஓ மருமகன் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா குடி குடி லேக்கா எங்கடா புது தலைவாணி பட்டு பாய்க்கு எல்லாம் எல்லாம் தயாரா இருக்கு காலு பழம் எல்லாம் இருக்கா இருக்கு மரியாதையா நடத்துங்க ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு வரிசை எல்லாம் கரெக்டா குடுக்கலன்னா நான் ஏந்திரிச்சு போயிடுவோம் பொண்ணு வாங்க அப்படிலாம் போடா ராத்திரி மணி 11:30 இருக்கு மாமா ஐயா எல்லாம் அசந்துட்டார் அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வலி முட்டிக்கு முட்டி பொடைச்ச உன்னுடைய வல்லமைய கொஞ்சம் காட்ட காலை உருட்ட மாமனாருக்கு மருமகனுக்கு உள்ள பரஸ்பரத்தை பங்கு போட்டுக்கிறோம் தேசியம் கை விட்டுருச்சு நம்ம வருவா கடப்பா இது உடம்பா நடந்து போச்சு யாராருக்கு பாலும் பழம் குடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கா அதுபடிதான் நடக்கும் பொண்ணு குடுக்க நீ மாத்த முடியுமா பாலும் பழம் குடுக்கிற மூஞ்சி அடியுது பாலும் பழம் குடுக்கிற மூஞ்சி எனக்கு சட்டம் தெரியுது இப்ப மகள கோர்ட்ல நிறுத்தி ஜட்ஜு கிட்ட காமிச்சு டைவர்ஸ் பண்ண சொல்லி அந்த தாலி அறுத்து இந்த குரங்கு கருத்துல கட்டுறேன் அவர் தான் எனக்கு புரிஷன் முடிக்க கூடாது நீ எப்படி போற என் மகளோட போறேன் நீ திரும்பி வந்தா தான் இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன் நீயும் தேவாங்கோ கட்டிக்கிட்ட அழுங்க தேவாங்க கட்டிக்கிட்ட அழுவா அவளுக்கு போற வரமாட்டியா வாங்குங்கள் தேவாங்கள் ஏகியம் வாங்குங்கள் ஹரே வாசுதாரா ஹே ஹா வாசுகா
அதாவது இங்கே கூடி இருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல. அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதா சொல்லுகிறார். हिमालय में सत्पखाने में युवी से कता हुआ रसावा அதாவது அகஸ்திய கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை, அத்தனை மூலிகைகளும் இறைவரை என்று தயார் செய்து இங்கே மக்கள் சுருள் சுருந்து காற்றில் பிழையில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சொஸ்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேக்கியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகினால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு சொறி சரங்கு எது இருந்தாலும் இதை தடவிக் கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்ச கேட்டுட்டு அவன் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றதை கேட்க. குடும்பத்து பேரை கெடுக்கிற இப்படி புழைக்கிறத பார்க்கணும். காது குருமி எடுத்து புழைக்கலாமடா? ஆளா பாரு, இவன் ஒண்ணும் தெரியாத அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்த ஏண்டா திங்கிட்டு அந்த பாபத்தை மூட்டை கட்டிக்கிற. ஏமாத்தத்தை பத்தி உன்னை விட ஏமாற்றான். அகாதம் மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அந்த குரங்கு கட்டிட்டே. என்ன 30 மையா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய படியில ஒரு படி மோர் குடுக்கறாங்க. சார், 22 பைசா போட்டுக்கிட்டு ரெண்டு உடைச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நீங்க 37,000 தான் சார். அப்படிங்களா? சரி, இருக்கிறதுல ஒசத்தியா ரெண்டு உடைங்க. இந்தாங்க சுட்டு, இந்தாங்க சரியா பாத்துக்கோ. இரு இரு, குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ். ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க. ஆமா, கேட்டா நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர். என்ன தம்பளக்கா அறையிட்டு அப்படித்தான் உன் கடை லேக்கியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா ரெண்டு பேர் சைடு. அதனால உன் கடை சீல் பண்ணிருக்கேன், அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. மாமா, இவர் என்ன சொல்றாரு? இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல? போகணும், சீக்கு தருவாங்க. அந்த கடையில மாட்டிக்கலாம், போயிட்டு வாப்பா. அம்மா இருக்கு, போ. என்னடா நான் சொல்றேன், போ போ. ஒரு தப்பா அவனா கூட ஐயா கேட்டாருனா கொடுக்கறதுக்கு அடிக்க போ. இங்க ஒரு மாமா வந்து விடுறா, போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே. சாமியார் பங்களாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. என்னையா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே. போய் ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாத்துல. சிகரெட்டு பின் இது, இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாருவேன். எந்த லாண்டரிடா இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியுதா? சாமியாருக்கு தவுச்சி கட்ட ஆளுக்கு லாண்டரி சம்பந்தம். என் வயசு எங்க? தர்ம பத்னி. தர்ம பத்னியா? மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கா. அங்க சிறந்த அடிப்பாங்க, அங்க போய் பொறுக்கிட்டு போடா. பொறுக்க பெரியம்மா நினைச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறாட்டி. இந்த வீட்டுக்கு வந்து இருக்காங்க கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணும் இல்ல? நீ பெரிய மனுஷனா? உனக்கு பேங்க் சாமி யாரும் கொடுத்தா பாசத்தை போய் முறைக்கிற
நீ சாந்தி தானே, டாக்டர் முதல் சந்தானம் தானே, நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு. ஐயா, டாக்டர் முதல் சம்சாரத்தை கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி புண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. நானா வளர்றேன்? அம்மா, உன் சம்மதிக்கு மேல்தான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு. 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா, நீ நம்மளே தபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகாய் தோல் தோவ பாக்குற. நாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாங்கன்னு டாக்டர் சொல்லல, கொடுத்த கடன் நான் கேட்கும் போது கெட்ட விட்டது எங்களை பிட்ல மறந்துட்டியா? நீ சாந்தி தானே உள்ளத்த சொல்லு. என்னடா அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா நம்ம வீட்டு நரசு, அதுக்கு நீ கல்யாணம் ஆகல. ஐயோ, இந்த ஊர்ல பெரிய குண்டோல் பண்றீங்களா அப்பா? பங்களான்னு பேருதான் அபகாசம், அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 hours குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற சமர? என்ன அடிக்கிற? அடிச்சுட்டா நீ? நீ என் சம்சாரத்தை கொஞ்சம் வந்து விடாம இரு. மைக்க நாள் பேப்பர்ல பாரியா பிரியக்குடுவி சாமியார் முதுகில் கத்தியால் கபக்கென்று குத்தினார். போயா குத்துறியா? கர்லா கிட்ட சுத்துறவையா? நான் தான் கொஞ்சம் வாழ்த்துறேன். கெட்டு போச்சு முடிவு, ரொம்ப நல்ல முடிவுமா. வாழ்ந்தா ராவணனா வாழணும், இல்லன்னா ராமனா வாழணும், நடுத்தரமா வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போட்ட நம்ம கணக்கு புற தப்பா போயிடுச்சு. உலகத்துல அப்பன் தான் மவனை திருத்துவான்னு பேரு. இப்ப என் மவன்கிட்ட இருந்தாதான் நான் திருந்துவோம் போல் இருக்கு டாக்டர். நீதான் சேர்த்து வச்சிருக்கணும் அவங்கிட்ட. என்ன வெளியே விட்டீங்கன்னா அப்புறம் லேக்கியம் கீக்கியம்னு ஆரம்பிச்சு வைத்தியத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அவங்க டீ கம்போட்டரா இருந்துகிட்டு அப்படியே மண்டையை போட்டுறேன். சரிப்பா, எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்? கண்டதை தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்காம பாலும் பழமும் சாப்பிட்டு சௌகரியமா இருங்க.